என்னுடைய முதல் தீ விபத்து அழைப்பு நீங்கள் கேட்டே ஆகணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கீழ்பா கார்டனில் பெரிய தீ விபத்து, ஒரு 100 குடிசைங்க எரியுது. முதல்ல போடுற அந்த யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு கால், அந்த எப்படி இருக்கும் இப்போ சொல்ல போதே எனக்கு புல் அரிக்குது. அப்போது ஃபஸ்ட்டு காலில் போகிறேன், விறு விறு விறுன்னு சைரனை போட்டு பயங்கர ஸ்பீடில் போவேன். டிரைவர்ஸே பயப்படுவாங்க, போய் சேர்ந்துடணும். ஏன்னா தீ மாத்திரம் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. ஒரு செகண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சிவப்பு வண்டி மணி அடிச்சுக்கிட்டு மெதுவாக வராங்கன்னு கிடையாது. இவங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படியும் இவங்க 6-7 மணிக்குள்ளே போகிறாங்கன்னா என்னுடைய வீரர்களுக்கு ஒரு சல்யூட். அப்போ ஸ்பீடில் போய் போய் அடிக்கிறோம், 4 பக்கமும் வண்டியை நிறுத்திட்டேன். முதல்ல கால்ஸ் கொடுக்குற எல்லாம் அணைச்சிட்டு முழுவதுமாக அணைக்கப்பட்டது. அப்போது ஒரு குழந்தை வந்து இழுக்குது, எங்கள் அம்மாவை காணும். எனக்கு பகீர்னுச்சு, முதல் கால் வேறு பகீர்னுச்சு. எல்லாம் அடித்து புரண்டு ஓடுறோம், திருப்பி சகதி, அப்படியே கருப்பு, எல்லா முகத்துலேயும் கருப்பு, கை உடம்பெல்லாம் கருப்பாக இருக்குது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் நம்ம எப்போவுமே அது வந்து நாங்கள் நினைப்போம், ஒரு தீயணைப்பு வீரராக அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அங்கே போகிறேன், ஒரு வீட்டில் பாதி எலும்பு கூடு பாதி உடல் கருகிய நிலையில் ஒரு பெண்ணின் பிணம், அது அப்படியே டிவி பொட்டியை பிடிச்சிட்டு படுத்துருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, இது எங்கே வந்து எப்படி நான் முதல் இது இல்லையா, அந்த முதல் பார்க்குறேன் இல்லையா, அப்போ தான் அந்த முதல் பாடம் கற்றுக்கிறேன். உங்களுடைய உயிரை விட வேறு எதுவுமே பெரிது கிடையாது. ஏன்னா கும்பகோணத்துலேயும் ஆச்சு, குழந்தைங்க நோட்புக் எடுக்க போய் இறந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அந்த உயிர் மாத்திரமே முக்கியம். அந்த டைமில் தான் எங்கே போனாலும் அதை சொல்லுங்கள், எது இருந்தாலும் நீங்கள் விட்டுட்டு வந்துடணும். வெளியில் தீ இருந்ததுன்னா வெளியில் போயிடணுங்கிறது. அப்போது சொன்னாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம், அந்த அம்மாவுக்கு கணவன் விட்டுட்டு போயிட்டான், அந்த குழந்தைக்காக தான் அவள் எவ்வளோ வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டா, இப்போ தான் அந்த டிவியை வாங்கினான். அந்த டிவிக்காக அந்த பெண்ணு முதல்ல எனக்கு அடி அது வாங்கினது. அதனால் எங்களுடைய நாங்கள் போகும்போது எங்களுடைய உயிரையும் எனக்கு இருக்கக்கூடிய படை வீரர்களின் உயிரையும் மக்களின் உயிரையும் உடைமைகளையும் காக்கக்கூடிய துறையில் தான் நாங்கள் இருக்கோம். அதில் ரொம்ப பெருமை எனக்கு. வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே ஒரு வாழ்க்கை, ஒரு பெண்ணாக ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நீங்கள், ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய நீங்கள்.